ராதிகா ஆப்தே. தமிழ்ல இவங்க தோனி அப்படிங்கிற திரைப்படம் மூலமா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அப்பெல்லாம் சர்ச்சை உலகத்தை ஒரு கலக்கு கலக்க போறாங்க அப்படின்னு தெரியாது. ஆனா அதை தொடர்ந்து ஹாலிவுட் திரைப்படங்கள், பாலிவுட் திரைப்படங்கள் அப்பப்ப இங்கிலீஷ் மேகசினுக்கு டாப்லெஸ்ஸா ரொம்ப கிளாமரா போஸ்ட் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ராதிகா ஆப்தே சிக்கினாங்க. பாலிவுட்ல நடிச்ச அளவுக்கு கூட தமிழில் அவங்களுக்கு படங்கள் அமையல. ஆனா கபாலி திரைப்படத்துல அதிர்ஷ்டவசமா அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியா நடிக்கிற ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதை தொடர்ந்து கோலிவுட்ல அவங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பெரிய பெரிய படங்கள்ல ஹீரோயினா நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இது எதுவுமே நடக்கல. தொடர்ந்து கோலிவுட்ல இவங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிச்சு. ஏமாற்றம் தாங்க முடியாத நம்ம ராதிகா ஆப்தே என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஒரு புது படத்துல கமிட் ஆயிருக்காங்க. ஏமாற்றத்தால இந்த படத்துல கூட கமிட் ஆவாங்களா அப்படின்னு தோணுது. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஆக்ஷன் படத்துல பூந்து கலக்க போறாங்க நம்ம ராதிகா ஆப்தே. தமிழ்ல டைரக்டரான மிஷ்கின் இவர் சவரகத்தி திரைப்படத்துல இப்ப நடிக்கவும் செஞ்சிட்டு இருக்காரு. இவருடைய தம்பி தான் ஆதித்யா. இவர் இயக்க இருக்கிற அடுத்த படத்துக்கு ராதிகா ஆப்தேவை புக் பண்ணிருக்காராம். ஆக்ஷன் கதையில தயாராகிற இந்த படத்துல அதிரடி ஆக்ஷன் ஹீரோயினா களமிறங்குறாங்க ராதிகா ஆப்தே. சண்டை காட்சியில நடிக்க ஒரு ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர் கிட்ட பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்களாம்.